வியூவர்ஸ் வணக்கம், வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு கவுனி அரிசி இல்லைனா கருப்பரிசியில் தோசை செஞ்சு காமிக்க போகிறோம். இந்த கருப்பரிசி ஒரு பாரம்பரியம் மிக்க அரிசி. இதில் நிறைய சத்துக்கள் நிரம்பி இருக்கு. இதை நம்ம அடிக்கடி நம்மளோட உணவில் சேர்த்துட்டோம் அப்படின்னா பல உடல்நல பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கலாம். இதில் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிறனால நம்மளோட வயோதிகத்தை இது தள்ளி போடும். ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கிறனால புற்றுநோய் வளர்ச்சியை இது தடுக்கும். தவிர ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கும் இதை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல தீர்வு கிடைக்கும். இப்போ நம்ம கவுனி அரிசி தோசை செய்கிறதுக்கு ஒரு கப் நம்ம கவுனி அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கூடவே நம்ம ஒரு கப் சிவப்பரிசியும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிவப்பரிசியிலையும் ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. தவிர இந்த ஒரு அரிசி வகையில் மட்டும்தான் விட்டமின் இ கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது. ஸோ நம்ம இதையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட தோசை செய்கிறதுக்கு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ண போகிறோம். நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி இதை நம்ம 8 மணி நேரம் ஊற வைக்கணும். 8 மணி நேரம் ஊறின பிறகு தான் தோசைக்கு நம்ம மாவாட்டணும். இப்போது நம்ம அரிசி வந்து 8 மணி நேரம் ஊறிடுச்சு. அதை நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம இப்போ கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கூடவே ஒரு 4 இல்லை 5 தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. அது ப்ளஸ் 7 வரமிளகாய், கொஞ்சோண்டு இஞ்சி, இதையும் சேர்த்து நம்ம கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ கிரைண்டரில் நம்ம கருப்பரிசியும் சிவப்பரிசியும் போட்டு ஆட்டிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட வச்சுருக்க அந்த தக்காளி, வரமிளகாய், இஞ்சி அதையும் சேர்த்து போட்டுக்கலாம். இஞ்சி அப்புறம் தக்காளி. இப்போ நம்ம மாவை ஆட்டிட்டோம். நம்ம அள்ளி எடுத்து வச்சுக்குவோம். மாவு அரைச்ச பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. கவுனி அரிசி தோசை செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப்பு கேரட், 1 கப்பு காலிஃப்ளவர், 1 கப்பு பீன்ஸு பொடியாக நறுக்கியது. நாங்கள் இந்த 3 வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கவுனி அரிசி மாவு ஃபஸ்ட்டே ஆட்டி வச்சது. அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், தேவையான அளவு எண்ணெய். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அது ஹீட் ஆனோடனே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே நீங்கள் பீன்ஸை போட்டு வதக்கிக்கோங்க. பீன்ஸ் கொஞ்சம் வதங்கினோடனே காலிஃப்ளவரையும் நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ கேரட்டையும் நீங்கள் போட்டு வதக்கிக்கோங்க. நம்ம திரும்ப தோசையில் போட்டு வேக வைக்க போகிறோன்றனால லைட்டாக வதக்கினா போதும். ரொம்ப சுண்ட வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ உப்பும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக மிளகாத்தூளையும் ஆட் பண்ணி நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு நீங்கள் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ். இப்போ நீங்கள் வதக்கி வச்சுருக்க காயை நீங்கள் மாவோடு சேர்த்து கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு நம்ம அதை வந்து தோசை சுட்டுடலாம். ஒரு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுக்கோங்க. கல் ஹீட் ஆனோடனே இந்த மாதிரி நீங்கள் தோசை போட்டுக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக இந்த தோசை சுட வராது, ஓரளவுக்கு கனமாக தான் வரும். இன்னொன்று என்னென்னா கொஞ்சம் பொறுமையாக தான் இது வேகும். அவசரமாக எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ள குழக்குழான்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் நம்ம வந்து ஒரு சைடு மூடி வச்சுட்டு இன்னொரு சைடு திருப்பி சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு தான் நம்ம எடுக்கணும். அப்போ தான் நல்லா உள்ளே வெந்திருக்கும். வெந்துருச்சு, நம்ம எடுத்து வச்சிடலாம் ஒரு பிளேட்டில். கவுனி அரிசி தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த தோசை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மாவு அரைச்சோன்னே 1 ஹவர் கழிச்சே ஊற்றிடலாம். புளிக்க வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இன்னொன்று என்ன அப்படின்னா நீங்கள் மெல்லிசாக ஊற்ற முடியாது, ஓரளவு கனமாக தான் ஊற்ற முடியும். இது வந்து வெந்தாலும் கொஞ்சம் விழுவிழுப்பு தன்மை உடையதாக தான் இருக்கும். பட் ஹெல்த் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.